ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் அவியல் கலையில் சங்கமம் சங்கமம் மலை துளி மலை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் அவியல் கலையில் சங்கமம் சங்கமம் அலால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க நாடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உமை கட்டளைங்க வெல்லு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும் அலால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என் நாடா தண்ணீர்ல மீன் அழுதா தகவலும் தரையும் அறிவதில்லை எனக்குள்ள நான் அழுதா தொடக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை என் கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே சபதம் வெல்லு மட்டும் சாயாதிரு பிழியே இமையே தீரும் போதும் கலங்காதிரு ஆடால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என் ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கைட்ட கால் நடமாடும் ஐயா உமை கட்டளைங்க வெல்லு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும் மலை துளி மலை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி மண்ணில் சங்கமம் உடல் பொருள் அவியல் கலையில் சங்கமம் சங்கமம் மலை துளி மலை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி மண்ணில் சங்கமம் உடல் பொருள் அவியல் கலையில் சங்கமம் මෙච්චර කාලේ මම හැටන් ප්‍රකාශ් දැන් මම ලංකාවේ ප්‍රකාශ් සෝ මේ ලංකාවේ ප්‍රකාශ් ඉන්ටර්නැෂනල් ප්‍රකාශ් එක්කෙනෙක් වෙන්න ඕනේ ඒක තමයි දැනට මගේ ටාගට් එක කොච්චුමාරියා කොච්චුමාරියා මේ බුලට් එක අද ඉලක්කෙටම තිබ්බද ඉලක්කෙටම තිබ්බා වට වට Start to the show, amazing Prakash. Mam kamathima kotasa thama antima kotasa. I got goosebumps when you see antima kotasa. Fantastic. Thank you so much. Good goodness. Adama mugut prashna hanne. Obata katha ganna awasthawa denawa. What a performance. Yanne. Itama sarala ekot mata etalin ehara kiyanna denne. I am proud to be Sri Lankan kiyala wadanne Prakash. Ekata thank you. Well
talking about you. මම ආගෙන කතා කරනවා නම් ඇත්තටම මොහු උපත්තියෙන් හොඳට ගායන්න පුළුවන් කෙනෙක්. එතකොට මෙයා ගායනය හදාරලා තිනවා. තරංගයට එනකොටයි දැන් අතරේ ගත්තාම ඇත්තටම මේ තරංගේ හිටපු අනිත්‍යයටත් කියන්න ඕනේ තරඟ වලට එන්න ඉන්න කට්ටියටත් කියන්න ඕනේ. ප්‍රකාශ් සහ අද ප්‍රකාශ්ට පස්සේ එන්නින් ශූලියසු දෙන්නම ගත්තාම දෙන්නගෙම තියෙන්නේ ඒ දෙන්නගේ ස්කිල් ලෙවල් එක කොච්චර හයි වුණත් ඒගොල්ලෝ ඉගෙන ගන්න එක සහ අනිත්‍යයෙන් අහලා දේවල් දැනගෙන තමන්ගේ දේට ඇඩ් කරගන්නකෝ තමන්ගේ දේ කොහොමද තව ටිකක් හසුරවන්නේ කියන එක කිසිම ආඩම්බරයකින් තොරව නිහතමානීව කරනවා. ඒක කරාම ඔන්න ඕක තමයි එන්නේ එළියට.